பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை.com நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். இவ்வளோ நாளாக எழுத்து மூலமாகவே உங்களை சந்தித்த நான் இன்றைக்கு நேரடியாக சந்திக்கிறது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது. 2023 முடிஞ்சு 2024 அடி எடுத்து வச்சுருக்கோம். இந்த 2024 நம்ம எல்லாருக்குமே எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப நல்லா தான் இருக்க போகிறது. ஒரு கிரகங்கள் இருக்கிற இடமோ பார்க்குற இடமோ ஏதாவது ஒன்று நமக்கு ஃபேவரபுளாக தான் இருக்க போகிறது. இந்த வருஷம் பார்த்திங்கனாக்கா ஒரு மேஜர் சேஞ்ச் என்ன ஆக போகிறதுன்னா 2024 ஏப்ரல் மாதம் ஒரு குரு பெயர்ச்சி வருது. மற்றபடி மேஜரான கிரகங்கள் அதாவது முதன்மையான கிரகங்கள்னு பார்த்தோன்னா சனி, ராகு, கேது, குரு, இந்த நான்கு கிரகங்களுமே அதிக மாறுதல் இல்லாமல் தான் இருக்க போகிறது. பெரிய குரு பெயர்ச்சி ஒன்று வரப்போகுது. அப்போது ஏப்ரலுக்கு முன் ஏப்ரலுக்கு பின் அப்படின்னு பிரிச்சுட்டோன்னா ஏதான ஒரு வகையில் எல்லா கிரகங்களுமே நல்லது தான் செய்ய போகிறது. ஏன்னா அந்த கிரகங்கள் இருக்கும் இடமோ பார்க்கும் இடமோ ஏதாவது ஒன்று நமக்கு நல்லது செய்தே ஆகும். எஸ்பெஷலி குரு பகவான் இருக்குமிடம் நல்லாயிருக்கும் அல்லது பார்க்குமிடம் நல்லாயிருக்கும், ஏதேனும் ஒரு வகையில் நம்ம எல்லா ராசிகளுக்குமே நல்ல பலன்களை தான் தரப்போகிறது, அது உறுதி. இந்த வருஷம் பார்த்தோம்னாக்க சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். அநேகமாக இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்த கட்டத்தில் அடுத்தடுத்த கிரகங்கள் இருக்கிறது ஒரு நமக்கு ஒரு வினோதமான விஷயம். இந்த வருஷம் சனி பகவான் கும்பத்திலும் ராகு பகவான் மீனத்திலும் குரு பகவான் மேஷத்திலும் இருக்கார். ஏப்ரலுக்கு பிறகு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வரப்போகிறார். இது இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் என்ன பலனை தரப்போகிறது. இந்த குருவின் பார்வை மேஷத்தில் இருக்கிற குரு சிம்மம், துலாம், தனுசு ஆகிய இடங்களை பார்க்குறார். அடுத்தது 2024 ஏப்ரலுக்கு அப்புறம் பெயர்ச்சிக்கு பிறகு அதே குரு பகவான் கன்னி, விருச்சிகம், மகரம் மூணு இடத்தையும் பார்க்க போகிறார். ஸோ இதோடைய பலன்கள் நம்ம எல்லோருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு 2023 முடிந்து 24 வருடம் ஆரம்பிக்கிறச்சே எப்படி இருக்க போகிறது அப்படின்னா ஆரம்பம் முதல் கடைசி வரை எல்லா விஷயமும் நல்லா தாங்க இருக்க போகிறது உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய இயல்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இருக்கிறவர் நீங்கள். உங்களுடைய அந்த நம்பர் ஒன் தன்மை, நான் ஃபஸ்ட்டு வரணும், எல்லாத்துலேயும் முதல்ல வரணும், நான் மேன்மை அடையணும், முந்தின் போகணும் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, அது என்றைக்குமே பலன் கொடுத்துட்டே போகும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னாக்கா எல்லாருமே சொல்லியிருப்பாங்களே சிம்ம ராசிக்கு சனி பார்வை இருக்குது, உங்களுக்கு ரொம்ப நாளாகவே அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆகையினால நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களே உங்களுக்கு ஒரு பிரேக் போட்டுக்கணும். நான் கொஞ்சம் முரட்டுத்தனம் இல்லாமல் மென்மையாக தான் இருக்கேனா அப்படின்னு இருப்பீங்க தான். ஏன்னா எங்கே சனி பார்க்குறாரோ அதே இடத்த குருவும் தானே பார்த்துட்ருக்காரு. அதனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவும் கிடையாது. உங்களுடைய அந்த ஒரு ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களை நான் நம்பர் ஒன்னை நோக்கி போவேன், நான் இன்னும் நிறைய சம்பாதிப்பேன், இன்றைக்கி இருக்கிறத விட நாளைக்கு நான் என்னை மேம்படுத்திப்பேன், இப்போ இருக்கிறத விட நான் நல்ல வேலை தேடிப்பேன், இப்போ இருக்கிறத விட நல்லா சம்பாதிப்பேன், இப்போ இருக்கிறத விட நல்லா படிக்க போகிறேன்னு அந்த ஓட்டம் எப்பவும் போல் இந்த வருஷமும் இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணத்தான் போறது. ஒண்ணுமே பிரச்சனை இருக்க போறதுல. ஆனால் கூடவே அந்த ஓட்டத்துல என்ன ஆகும்னா ஒரு தேவையில்லாத சோம்பல் வரும். நான் இதை செய்துதான் வேணுமா, இப்போ சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் ஓடி என்ன பண்ண போகிறேன், நடுவில் சின்னதாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும் பாருங்கள், அதை மட்டும் அனுமதிக்காதீங்க. அது வரப்போது இல்லை இல்லை கமான் கமான் எழுந்துரு வேலை செய்ய அப்படின்னு உங்களை நீங்களே தட்டி கொடுத்து மேலே வந்துடுங்க. அந்த சோம்பல், கோபம், இது ரெண்டை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திங்க. ஏன்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு கோபம் ஏற்படுத்தும்படியாக தான் இருக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்குற நேர்மையோ நன்மையோ எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியாது. பரவாயில்ல, யாரோ இப்படி இருந்துட்டு போட்டோம், நாம் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா போகிறோம். அதை விட நீங்கள் முக்கியமாக கவனிச்சுக்க வேண்டியது உங்களுடைய ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி வேறு யாருமே கடந்த ஒரு வருஷமாக நெக்லெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கிறேன், நீ உடம்பு சரியில்லை, நான் செக்கப் போனோம், நான் மெதுவாக போகிறேனே, இன்றைக்கி வந்து எனக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இன்றைக்கி வேண்டாம், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், மூவி போனோம், இல்லை நான் வந்து என்னோடய வேலையில் நான் பிஸியாக இருக்கேன், நான் டாக்டர்கிட்ட அப்புறமா போகிறேன் அப்படின்னு பண்ணவே பண்ணாதீங்க. குறிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்னாக்கா ரெண்டு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சருமம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அது வந்து உங்களை நீங்கள் அலட்சியம் படுத்துகிற அளவு சாதாரணமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நமக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்தால் நம்மளே ஆட்டோமேட்டிக்காக டாக்டர்கிட்ட ஓடி போயிடுவோம் இல்லையா, அதை பண்ண மாட்டோம். ஒரு சின்னதாக நெக்லிஜிபிளாக இருக்கும், இது டாலரபுளாக தானே இருக்குது, பார்த்துக்கிறேன், ரொம்ப சீரியஸாக எதனா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா, அது நினைக்காத படிக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக உடனுக்குடன் எது வந்தாலும் உடனே நான் என் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறேன், உடனே நான் ஒரு மருத்துவர்கிட்ட போகிறேன் அப்படின்னு பாருங்கள். நல்ல மருத்துவரை பார்த்து போங்க, அதுவும் தான் முக்கியம். ஆனாலும் உங்களுக்கு
உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த வருஷம் சீரியஸாக போகாது. அதான் ஒரு பெரிய நன்மை. ஏன்னா இந்த குரு பகவான் கூட வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதனால எது வந்தாலும் மனசும் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஒரு மனசை பாதிக்கிற மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது. இன்னைக்குல என்றைக்குமே உங்கள் ராசிக்காரங்களுக்கு அது கிடையாது. எது வந்தாலுமே ரொம்ப ஈஸியாக அதை டேக்கிள் பண்ணிட்டு போகிறவங்க நீங்கள். அதனால் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு தெய்வத்தில் தெய்வத்துக்கிட்ட மனசை செலுத்தியோ அதை பண்ணுவீங்க. இந்த வருஷம் வந்து ஒரு பூஜை ஜபம் கோவில்களுக்கு போகிறது, மனசு அமைதியாக வச்சுக்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது, தியானம் அந்த மாதிரியான விஷயங்கள், யோகா அதிலெல்லாம் நல்லா ஈடுபட்டு உங்களை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ரிலாக்ஸ்டாக வச்சுப்பீங்க. அதனால் வந்து மனசு பாதிக்கவே படாதுங்கிறது ஒரு பெரிய குட் நியூஸ் தான் ஆக்சுவலாக உண்மையில். அதே மாதிரி உங்களுடைய தந்தை வழி சொத்து, ஒருவேளை உங்களுக்கு பித்ராஜ்யத்தை சொத்து ஏதாவது கேஸ் ஒன்று ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்திருந்ததுன்னு வச்சுக்கலேன். சாதாரணமாகவே உங்களை பொறுத்த வரைக்கும் கேஸ்ன்றது அநேகமாக உங்கள் பக்கம்தான் ஜெயம் ஆகும், கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு கேஸ் ஜெயிக்கவும் உங்களுடைய பங்கு, உங்களுக்கு வரவேண்டிய பங்கு அல்லது உங்கள் தந்தைக்கோ அந்த மாதிரி உங்கள் பித்ராஜித்த சொத்து உங்கள் வழியில் வந்து கடைசியில் ஃபைனல் டெஸ்டினேஷனாக உங்களை வந்து அடைய போகிற சொத்து இந்த வருஷம் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கோ வந்து சேரும். அதே மாதிரி தந்தை வழி உறவினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அப்பா, தட் இஸ் பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, அத்தை, அந்த மாதிரி உறவினர்களோட ரொம்ப அழகான ரிலேஷன்ஷிப் இப்போ வரும். கூடவே சண்டை சச்சரவு வரும். ஆனாலும் நீ உங்களை வந்து எல்லாருக்குமே அவங்களுக்கு ஏற்கனவேயும் பிடிக்கும். இந்த வருஷம் அவங்களுக்கு பிடித்த மாதிரியான சில விஷயங்களை செய்து அவங்களோட குட் புக்ஸில் போயிடுவீங்க. ஆனாலும் ரொம்ப காலமாக அந்த முறைச்சிட்ருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் வழிக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் பாடுபட வேண்டியிருக்கும். பாடுபடவே படாதீங்க, அவங்க தானாகவே உங்கள்கிட்ட வந்துடுவாங்க. ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு சில மாறுதல்கள் இருக்குது, அது உங்களுக்கு ரொம்பவே இன்னும் நல்லபடியாக இருக்க போகிறது. ஏப்ரல் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒரு குரு பார்வை இருக்குது, அது உங்களை நல்லபடியாக ஆக்க போகிறது. அப்படின்னா ஏப்ரலுக்கு பிறகு ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு திடீர்னு உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்பட வாய்ப்பு கிடைக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுவீங்க. உங்கள் புத்திசாலித்தனம் எப்பவும் போல தான் இருக்குது, எப்பவும் போல தான் வெளிப்படுறது. ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்குன்னா இதை நீ வந்து பண்ண அப்படின்னு சொல்லி, அட உங்ககிட்ட இத்தனை திறமை இருக்கா, எங்களுக்கு இத்தனை தெரியவே தெரியாதே அப்படின்னு ஒரு பாராட்டு கிடைக்கலாம். நீங்கள் ஒரு பள்ளி கல்லூரி மாணவராக இருந்தாக்க ஒரு ஆரட்டாரிக்கல் காம்படிஷன், ஒரு மேடை ஏறி பேசுறது, மேடை ஏறி பாட்டு பாடி கைத்தட்டல் வாங்குறது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகிறது. உங்களுடைய ஆஃபீஸில் உங்களை போய் பேச விடுவாங்க, கிளையண்ட்டுக்கிட்ட போய் நீ பேசு, உங்களுடைய வார்த்தைகளுக்கான பலிதம் கிடைக்கும். அதாவது வந்து நீங்கள் வார்த்தைகள்னால நன்மை கிடைக்கும், வார்த்தைகள் பலிக்கவும் செய்யும். நீங்கள் ஒரு ஜோதிட தொழிலில் இருக்கிறவன்னா கூட நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அப்படி அப்படியே பலிக்க ஆரம்பிக்கும். இதனால் உங்கள் மேலே நாலு பேருக்கு நம்பிக்கை வரும். நீங்கள் மேடை பேச்சாளர்னாக்கா அப்படி புலந்து கட்டி உங்களுடைய பேச்சுனால உங்களுக்கும் நன்மை, உங்களுடைய ஒருவேளை நீங்கள் கட்சியை சார்ந்தவர்னா உங்கள் கட்சிக்கும் நன்மை. நீங்கள் அரசு சம்மந்தப்பட்ட அலுவலகங்களில் வேலை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் உங்களால் நன்மை வந்து உங்களுக்கு பாராட்டு. நீங்கள் உங்களுடைய மேலதிகாரிகளோட குட் புக்ஸ்லையும் நீங்கள் போவீங்க. நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அரசியலில் இருந்தாலும், அரசியலாக இருந்தான்னு மட்டும் வச்சுங்களேன், உங்களுடைய மெயினான உங்களுடைய கட்சி தலைவர் உங்களை பார்த்து உங்களை அரவணைச்சு உங்களுடைய திறமைகளை அவர் கவனிப்பார். இது எதிர்காலத்தில் பெரிய நன்மைகளை கொடுக்க போகிறது. குடும்பத்தில் கொஞ்ச நாளாக ஒரு குழப்பமாக இருந்தது, உங்களோட முரட்டுத்தனத்தினாலையும் உங்களுடைய கோபத்தினாலையும் தான் அந்த குழப்பங்கள்லாம் இத்தனால இருந்தது. அதெல்லாம் தீர்ந்து இப்போ என்னாகும், எல்லாருடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே யாராவது ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு ஒரு கோபதாபத்தினாலேயோ இல்லை அலுவலகம் காரணமாகவோ படிப்பு காரணமாகவோ வெளியூரோ வெளிநாடோ போய் பிரிஞ்சு இருந்திருந்தாங்கனாக்க அவங்களாம் வந்து ஒன்று சேர போகிறாங்க, இல்லை நீங்கள் அவங்களோட போய் ஒன்று சேர போகிறீங்க. ரொம்ப நாள் கழித்து அந்த ரீயூனியன் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகுது. அதே மாதிரி பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்தது உங்களுக்கு. உங்களுடைய பழக்க வழக்கங்கள் காரணமாகவும் ஊதாரித்தனம்ன்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், ஆனால் தாராளமாக செலவு பண்ணுற குணம்னு வேணால் வச்சுக்கலாம். எடுத்து அடித்து விட்டுருப்பீங்க இல்லையா இவ்வளோ நாளும், அதனால கொஞ்சம் உங்களுடைய கையிருப்பெல்லாம் குறைஞ்சது இல்லையா, அதெல்லாம் இப்போ சரியாகி உங்களுடைய கையிருப்பெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு திரும்ப வந்து சேரும். அதே மாதிரி வாகனம் வாங்குவீங்க, அல்லது ஏற்கனவே இருந்த வாகனம் ரொம்ப காலமாக உங்களுக்கு ட்ரபிள் கொடுத்துட்டு இருந்தது, அதை சரி பண்ணி சீர்படுத்தி நேராக்கி இப்போ நல்ல முறையில் அந்த வாகனத்தை நீங்கள் பராமரிக்க ஆரம்பிப்பீங்க. ஒருவேளை நீங்கள் சின்ன ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்னாக்க உங்களுடைய ரொம்ப நாளாக ஒரு வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, உங்கள் அப்பா அம்மாவும் உனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க, கைவராமையே போயிருக்கும்.
ஒரு சின்ன மனச்சுணக்கம் இருந்திருக்கும். அது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிடில் ஒரு ஜூன் வாக்கில் உங்களுக்கு வாகனம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்குது. ரொம்ப சந்தோஷம் கொடுக்க போகிறது அந்த வாகனம் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய அம்மாவுக்கு ஆஃபீஸில் ஏதோ ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதோ ஒன்று கிடைக்கும். அம்மாவுக்கு அவங்க அம்மா வீட்டிலேருந்து ஏதேனும் ஒரு பங்கோ நகையோ சொத்தோ இல்லை சொத்து வித்த பணமோ ஷேரோ ஏதோ ஒன்று வரும். அம்மா ஏதோ ஒரு வகையில் பெருமையும் புகழும் அடையிற மாதிரி விஷயத்தை ஒன்று நீங்களே பண்ண போகிறீங்க இல்லை அவங்களே தேடிக்க போகிறாங்க. அம்மாவுக்கு ஒரு பாராட்டும் பெருமையும் ஒரு இது வரும். இன்று பொழுதில் பெரிதுவக்கும்னு உங்கள் மூலமாக அது வரத்துக்கான வாய்ப்புகளும் ரொம்ப இருக்குது. நீங்கள் திருமணம் ஆகாத இருக்கிறவனாக்கா உங்களுக்கு திருமண வாய்ப்புகளும் கைகூடும். அது வந்து ரொம்ப நாளாக தட்டி போயிட்டு இருந்தது, அந்த வாய்ப்பு இப்போ கைகூடும். அது வந்து ஆனாலும் நீங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுத்து இறங்கி போய் அந்த வாய்ப்பை நீங்கள் தேடிக்கும்படியாக இருக்கும். அதாவது வந்து என்ன உங்களுக்கு வந்து ரொம்ப சில கண்டிஷன்ஸ் போட்டிருப்பீங்களா இருக்கும், சில எதிர்பார்ப்புகள் இருந்திருக்குமா இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கனாக்கா ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லபடியாக திருமணமாகும். குடும்பத்தில் குழப்பங்களோ சண்டைகளோ வராதபடிக்கு நீங்கள் பாதுகாப்பணும். ஒருவேளை அவங்க யாரேனும் ஒரு சண்டையோ சச்சரவோ ஒரு கோபதாபமோ அவங்க எதிர்பார்ப்பு நிறைவேறலைன்னு அவங்க முன் வந்தாலும் நீங்கள் அந்த சண்டை வராத படிக்கு நீங்கள் அதை வந்து சமணப்படுத்தி விட்டுருங்க. மற்றபடி ஒரு பிரச்சனையில் பணம் நிறைய வரப்போகிறது, சூப்பராக ஒரு வெளிநாடு ட்ரிப் இருக்குது, ஜாப் கிடைக்கும், ஃபாரின் ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இவ்வளோ நன்மைகள் இருக்கிறதுனால சிம்மராசிக்கு 2024 ரொம்ப நல்ல முறையில் அமைய போகிறது. முதல் பாதியை விட ரெண்டாவது பாதி இன்னும் பிரமாதமாக இருக்க போகிறது. அதனால் குட் லக், ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி நியூ இயர்.